ஹலோ கணக்கிங் சேனல் பீப்புள் நம்மளோட பூஜா வெங்கட் அவர்கள் இப்போது மணிமேகலை அண்ட் நம்ம பிரியங்கா உள்ள ஒரு சில விஷயங்களை முக்கியமாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏன் மக்களுக்கு வந்து இவ்வளோ ஹேட்டட் இருக்கு அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி மக்களாகி உங்கள்கிட்டையுமே வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க அது என்னென்னு சொல்லி சொல்கிறவங்க முதல் மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆங்கரிங் ஜாப் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் காரணமாக வந்து பிரியங்கா மணிமேகலைக்கு போன வாரம் சண்டை வந்து இருந்துச்சு அப்படின்னு தெரியும் அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து மணிமேகலை வந்து ட்விட்டரில் ட்ரெண்டிங்கில் இருந்துகிட்ருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் எல்லாருமே வந்து பிரியங்காவை போட்டு லெஃப்ட்டு ரைட்டு மேலே ஆக்கியான்னு சொல்லி ஸ்மாக் போட்டுகிட்ருக்காங்க சோஷியல் மீடியாவில் ஸோ திடீர்னு வந்து நம்ம பூஜா வெங்கட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா குறுக்குள் இந்த கௌஷிக் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு பெரிய ஒரு போஸ்ட்டை போட்டிருக்காங்க அதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மக்கள் எல்லாரையும் உங்களுக்கு வணக்கம் ஸோ திடீர்னு வந்து சோசியல் மீடியாவில் பல ஹேட்கள் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அது எனக்கு பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு ஒரு ஆளை பிடிக்குது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டை இருக்கிற ஆளை வந்து தயவு செய்து எதிர்க்காதீங்க உங்களுக்கு பிடிக்கிற ஆளை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதை தாண்டி இன்னும் எவ்வளோ லவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அதை வந்து பெருக்க பாருங்களே தவிர அவங்களோட ஆப்போசிட் ஆள் யாருன்னு பார்த்து அவங்கள வந்து அடித்து தம்சம் ஒன்று பார்க்காதீங்க மக்களுக்கு ஏன் வந்து இவ்வளோ ஹேட்டட் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு தெரியல இது வந்து ஒரு சில ஆட்களால் வந்து அதுங்க அப்டே அப்டே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரவி பரவி அது மொத்த மக்கள்கிட்டயுமே வந்து பரவ ஆரம்பிச்சிருது பட் இட்ஸ் ஓகே இட்ஸ் நார்மல் பட் ஆனாலுமே அதை நார்மலைஸ் பண்ணாதீங்க தயவு செய்து ஒருத்தங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னா யாரை பிடிச்சிருக்கோ அவங்ககிட்ட மட்டும் நீங்கள் வந்து இருங்க பிடிக்காத பக்கம் போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சொசைட்டியில் எப்பவுமே ஒரு உமனை வந்து கீழே தள்ளுறதுக்கு தான் பார்க்குறீங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் உஷாராக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன இது தேவையில்லாத போஸ்ட்டாக இருக்குது அதுவும் உமனை கீழே தள்ளுறதா இருந்தால் ஓ நீங்கள் பிரியங்காவை தான் இன்டெரக்டாக சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இப்போ வந்து பூஜா வெங்கட் போட்ட போஸ்ட் வந்து பிரியங்காவுக்கு சப்போர்ட்டாக இல்லைனா வந்து மணிமேகலுக்கு சப்போர்ட்டாக போட்டால் இல்லை என்ன இது அப்படின்னே தெரியல ஆனால் வந்து அவங்க ஜென்ரலைஸாக போடணும்னு சொல்லி போட்டிருக்காங்க இது ஒரு தேவையில்லாத ஆணி அப்படின்ற மாதிரி தான் தெரியுது ஏன் அப்படின்னா இந்த சப்போர்ட்டில் கண்டிப்பாக வந்து அவங்க இருந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து என்ன ஏது அப்படின்ற மேட்ரு தெரிஞ்சிருக்கும் அவங்க ஒன் சைடடாக தான் கண்டிப்பாக வந்து போஸ்டர்ஸை போட்டிருக்கணும் ஸோ அப்படி இருக்கும்போது திடீர்னு வந்து சம்மந்தமே இல்லாமல் ரெண்டு பேருக்குமே வந்து சாதகமாகவும் இல்லாமல் ரெண்டு பேருக்கும் பாதகமே இல்லாமல் ஒரு போஸ்ட்டை வந்து நம்ம பூஜா வெங்கட் போட்டிருக்கிறது சோஷியல் மீடியாவில் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு பெரிய பேசும் ஆயிட்டிருக்கு ஆகிட்டுருக்கு இப்போ நிறைய பேர் பூஜா வெங்கட் கிட்டமே மெசேஜ் இருக்காங்க ஓகே நீங்கள் வந்து எல்லாமே சொல்கிறதுலாம் சரி தான் நாங்கள் வந்து யார் மேலேயும் ஏற்றெலாம் ஸ்ப்ரெட் பண்ணல பட் அந்த கதில் என்ன நடந்துச்சு நீங்களாக ஷேர் பண்ணுங்கள் யாருமே ஷேர் பண்ணுறதில்ல ஸோ மணிமேகலுக்கு இப்படி ஒரு அக்கிரம் நடந்திருக்கு அது உண்மையாக நடந்துச்சா பிரியங்கா அப்படி என்ன தான் சொன்னாங்க மணிமேகலுக்கும் தெரியாது எங்கே என்ன தான் ஒரு கான்வர்சேஷன் நடந்துச்சு வெளியே ஆடியோஸ் தான் லீக் அவுட் ஆகிட்டு இருக்குது அதெல்லாம் உண்மையாக என்னென்ன தெரியாமல் இருக்குது இதெல்லாம் எப்படி இதெல்லாம் நியாயமாக அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாருமே பூஜா அங்கட்டே இருக்காங்க தானாக வந்து வந்து தலையை விட்டு மாட்டினா மாதிரி இப்போ பூஜா அங்கட்டி இப்போ ஏடாவது வந்து மாட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் பட் அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் கரெக்டாக தான் இருக்குது ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் உங்களுக்கு ரெண்டு பேரில் யார் மேலே நியாயம் இருக்கும்னு சொல்லி கமெண்ட்ஸ் மிக்சன் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் வச்சுருக்கே பபாய் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க